Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து vlog எடுத்துட்டு இருக்கேன். மார்னிங்ல இருந்து எடுக்கணும்னு இருந்தேன் பட் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். இன்னைக்கு மகாக்கு வந்து ஆன்லைன் கிளாसेस இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் இங்கே வந்து நான் நேத்து எடுக்கிற விலாகை இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி லைவாக வந்து எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு டெஸ்க்டாப்பும் இல்லையா, யூஸ்வலாக வீட்டில் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து அப்லோட் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன். எனக்கு அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் இங்கே வந்து லேப்டாப்பில் பண்ணுறதுனால அந்த ஃபாஸ்ட் வரமாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி ரெண்டு வீடியோ எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஒன்று ரெசிபி சேனலில் செக் பண்ணலன்னா போய் பாருங்கள், ஒரு சூப்பரான போபா ரெசிபி வந்து போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், பாருங்கள் போய். என்னோடய ஃபேவரட் ரெசிபி அது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நேற்று பெரியமா வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த வீடியோவையும் எடிட் பண்ணேன். ஸோ அதனால் ரெண்டு வீடியோ எடிட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறதுக்குள்ளாடியே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதை தள்ளி மகாக்கு ஆன்லைன் கிளாஸ், இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குது மகாக்கு ஈவினிங்கு. அதனால் இன்றைக்கி காலையில் வந்து வ்ளாகே எடுக்கலை நான். மஹி, ஸோ இப்போ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் சரி விலாக் எடுப்போம் அப்படின்னு. இன்னைக்கு மஹி வந்து நல்ல சோமா குளிச்சுட்டு அவள் மாறனோட டாய்ஸை வச்சு விளையாடிட்டுருக்கா. மகா குட்டி என்ன பண்ணுங்க, மகாக்கு பாருங்கள், நான் வந்து ட்ரெஸ்ஸு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் அவள் வந்து அவள் சித்தியோட ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கேன், அந்த லூஸ் டாப்ஸை. மற்ற என் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்த டாப்ஸ் எதையுமே காணுமா, அதனால் மகா இங்கே பார்த்து ஒரு ஹாய் சொல்லிடு. ஓகே, அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அம்மா உங்கள் நிறைய பேத்துக்கு தெரியும், அம்மா வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ அம்மா ஸ்கூல்லேருந்து மாற உறங்கிட்டுருக்கான். ஸோ ஸ்கூல்லேருந்து அம்மா வந்தோடனே நான் வந்து இது பண்ணுறேன். ஆர்த்திங்க என்ன பண்ணுவேன், இப்படி ஃப்ரிட்ஜு இங்கே அம்மாவோட ஃப்ரிட்ஜை ரேட் பண்ணோம். பண்ணதில் வந்து இந்த ஐட்டம்லாம் கிடச்சிச்சு. சரி ஓகே, ஒரு பேக்கெட் நூடுல்ஸும் இருந்துச்சா, அதனால சரி ஓகே நூடுல்ஸ் சாட் வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். சாட் நூடுல்ஸ், எஸ். ஸோ அதனால் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு காமிச்சிடுறேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வச்சுருக்கேன், எலுமிச்சை பழம் இருந்துச்சு, இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட சீசனிங், பெரிய பெரிய சீசனிங் ரெண்டு பேக்கெட் ஓப்பன் ஆனது இருந்துச்சு, சாட் மசாலா இருந்துச்சு, சோயா சாஸ் இருந்துச்சு, சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன். ஸோ கேபேஜ் தான், கேபேஜ் வந்து கார்னிஷுக்கு. ஸோ கேரட் தேடனே கிடைக்கல, வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன், அதை லைட்டாக க்ரஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு பேக்கெட் சீசனிங் வேணும், கத்திரிக்காய். இப்போ நான் வந்து ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன், இதில் வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றிடுறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை போட்டுக்கலாம். பிரைட்னஸ் ஓவராக இருக்கும். ஓகே, ஸோ ஆயிலில் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை போட்டாச்சு. ஸோ அதை லைட்டாக ஆயிலில் ஸ்டெப் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ் போட்டிருக்கேன். அதை லைட்டாக கொஞ்சம் கோல்டனாக இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், ஒரு 1 மினிட் கோல்டனாக இல்லை, ஒரு நிமிஷம் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு 2 பேக்கெட்டுக்கு 1 கப் தண்ணி விடுறேன். ஸோ ஏன்னா வந்து இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் வேகணும் அதுக்கு வேண்டி. ஸோ தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம். நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு 2 மினிட்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட நூடுல்ஸ் வந்து ஒரு 1 மினிட் தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு, ஒரு 1/2 குக் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல. ஓகே,
ஹாஃப் குக்காக இருக்கு. ஸோ இது முடி வந்து லோ ஃப்ளேம்ல அப்படி இருக்கட்டும். இன்னொரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கேப்சிகம் இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே ஸ்வீட் கார்ன் வந்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் கார்னை போட்டு நான் இந்த ரெசிபி வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் ரெசிபியே கிடையாது. நான் என் கைக்கு வந்ததெல்லாம் போட்டு ஒரு இது வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பண்ணுவீங்கள்ல ஃப்ரிட்ஜ் ரேடு குக்கிங் மாதிரி, அதாவது நைட்டு வந்து திடீர்னு பசிக்குது அப்படின்னா டக்குன்னு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு டக்குன்னு ஒரு டிஷ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம நூடுல்ஸ் குக் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே நான் இன்னொரு பேனில் இது எல்லாத்தையும் போட்டேன். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனியன், தக்காளி, கார்ன் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் இங்கே வச்சுருக்கிற பெரி பெரிய மசாலா இருக்குல்ல, அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுறேன். ஒரு டீஸ்பூனே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த மேகி பேக்கெட்டு கூட, அந்த டாப் ரமன் கூட வந்து அந்த மசாலா பேக்கெட். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கிரீன் சில்லி சாஸ். இதே ஜெல்லு மாதிரி இருக்கு சாஸ். அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சோண்டு மசாலா. எது சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா அது கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து காரம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? இது ஏதோ ஒன்று போட மறந்து என்னது லெமன் ஜூஸ் இல்லை. ஆ கூட கொஞ்சம் பெரிய பெரிய ஒரு ஆக்சுவலி அந்த மசாலா ஒரு பேக்கெட் தான் போட்டேன். ஏன்னா வந்து அந்த நூடுல்ஸ் கூட வந்த மசாலா ஏன்னா ரொம்ப உப்பாயிடக்கூடாதுல்ல அதனால. ஸோ நல்ல நல்ல மணக்கே. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் பாருங்கள், தண்ணி டெக்ஸ்சர் வந்து நம்ம நூடுல்ஸை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சதுனால டெக்ஸ்சர் வந்து நல்ல உதுர் உதுராக இருக்கும். ஓகே, இந்த டைமில் இதில் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாத்தையும் டாஸ் பண்ணி காணிக்கிறேன் ஹை ஃப்ளேமில். இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக கம்பைன் ஆனோன்னா எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து நூடுல்ஸை தூக்கி இந்த பெரிய பேனில் போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இந்த மசாலாலாம் இதில் ஒட்டிகிட்டு இருக்கல அதனால் இதை ஃபுல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு வேண்டி நூடுல்ஸ் இதில் போட்டேன். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து இந்த ஃப்ரையிங் பேன்லேயே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணுங்கள். நான் இன்னும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல, சாட் மசாலா ஆட் பண்ணல. நெல் நெல் உனக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் தருவேன். ஸோ நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கூட கடைசி ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ரொம்ப இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. அம்மா வந்துட்டா, அம்மா கண்ணி, அம்மா வந்துட்டா, அம்மா வந்துட்டா. சரஸ்வதி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. ஒண்ணுமே சாப்பிடல, ஒரே இப்போ இங்க பாருங்க நம்மளோட நூடுல்ஸ் சூப்பராக ரெடி. இப்போ வந்து இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். அஞ்சனா இப்போ வாய்ஸ் ஓவர் பின்னாடி என்ன கொடுத்தாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க. எப்படி லெமன் விட்டுவிடும், சூப்பராக இருக்கு. ஆமாம், சரி இப்போ பிளேட்டிங் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஷ்ரெட்டட் கேபேஜ், அதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸ். ஓகே, இப்போ வந்து இந்த கேபேஜ் வந்து ஆக்சுவலி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். நீங்கள் இதில் வந்து கேப்சிகம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம்.
ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃபைனலாக ஆட் பண்ணுங்க கேப்சிகம். அவ்வளோதான் நம்மளோட சாட் ரெடி. ஸோ இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு, பார்க்கவே அப்படி சாப் பண்ண போல இருக்கு. வாவ், நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். ஸோ தக்காளி கார்னிஷுக்கு அது ஃபோக்கஸ் பண்ணிட்டேரு. அதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ண ஆனியன். ஸோ நீங்கள் வேணா பச்சை மிளகா கூட வச்சுக்கலாம். அவளே சொல்லிட்டான் நாங்கள் சாப்பிட்றதுனால. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆனால் சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். அண்ட் பெரி பெரி சீசனிங் எக்ஸ்ட்ரா. ரொம்ப காரம் கிடையாது. அப்புறம் கொஞ்சோண்டு லெமன், கொத்தமல்லி கீரை இருந்தால் கொத்தமல்லி கீரை. ஸோ நம்மளோட மேகி இல்லை நூடுல் நில்லடா செல்லும் கையிடு. நம்மளோட நூடுல்ஸ் சாட் சூப்பராக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இல்லை இப்போ எடுக்காது, நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லைட்டிங்க்கு வேண்டி நாங்கள் புறவசலையும் வந்துவிட்டோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் அம்மா. ஹாய் அம்மா. இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தால் காலையிலேயே அம்மாவும் உங்களுக்கு காணிக்கலையில, அதனால தான். அண்ட் இன்னொரு என்னது, நிறைய பேர் வந்து போன 2 வீடியோ முன்னாடி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. நீங்கள் வந்து அம்மா வீடு வந்து ரொம்ப டர்ட்டின்னு இல்லை, மெஸ்ஸி இல்லை, அம்மா வீடு வந்து பழசாயிடுச்சு, ஸோ ரெனோவேஷன் எதுவும் பண்ணலையா அப்படின்னு, பெயிண்டிங் எல்லாம் வந்து அடிக்கலையா அப்படின்னு. ஸோ இந்த மந்த் தான் வந்து ஆக்சுவலி ரெனோவேஷன் நாங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதுதானே, சரி என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னா, 2 பாத்ரூமையும் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி ஃப்ளோரையும் மாற்றி எல்லாமே க்ளோசெட் எல்லாம். ஸோ வீடு வந்து நாங்கள் இந்த வீடு எப்போ கட்டினோம் தெரியுமா? நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது படிக்கும்போது இந்த வீடு வந்து கட்டினோம். இந்த வீடு ஆக்சுவலி நாங்கள் கட்டுற பிளானே கிடையாது, பட் அப்பா வந்து இறக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வாங்கி வச்சுட்டாங்க. டோரு ஜன்னல் எல்லாமே வீடு கட்டுற பிளானில் செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வளைய ஆரம்பிச்சிருச்சா, அது ஒரு ஷெட்டுக்குள்ளாடி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நாள் ஆக ஆக வந்து அந்த டோர் எல்லாம் மரத்தில் பண்ணதுனால வளைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இந்த வீடு கட்டணும். கட்டி கிட்டத்தட்ட இப்போ வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட்னா எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 15 இயர்ஸ் மேலே இருக்கும், 15 to 17 இயர்ஸ் இருக்கும் அது அப்போ கட்டினது. ஸோ இப்போ வந்து ரெனோவேஷன் பண்ண போகிறோம். இப்போ பாத்ரூம் மெயின், அதுக்கப்புறம் வந்து கிச்சன். ஸோ அம்மாவுக்கு வந்து மாடுலர் கிச்சன் வந்து வைக்கணும். ஆமாம், ஸோ சிம்பிள் மாடுலர் கிச்சன் ஆகிட்டு அம்மாவுக்கு செட் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் பாத்ரூம், அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ். ஸோ அம்மா வீடே உங்களுக்கு வந்து மாறப்போகுது. நான் வந்து ரெனோவேஷன் ஒர்க் இந்த மந்த் அநேகமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர் எல்லா வீடியோவும் எடுக்கிறேன். இந்த ப்ராசஸ்ஸு மாடுலர் கிச்சன் ஆக்சுவலி எங்கள் வீடு கட்டும்போது எங்களால் எடுக்க முடியல, ஏன்னா நான் யூடியூப் சேனலே அப்போ வச்சுக்கல. இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ இந்த அம்மா வீடு ரெனோவேஷனை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் கவர் பண்ணுறேன். மாடுலர் கிச்சன் எப்படி பிளான் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நிறைய பேர் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து பெயிண்ட் எல்லாம் அடிக்காமல் இருக்குன்னு. ஸோ அதுக்கு தான் இதை வந்து சொன்னேன். செவரெல்லாம் தண்ணி வந்து சீப்பாக ஆரம்பிச்சு, நல்ல நீட்டா நல்ல கூடுன்னு நம்ம அந்த ஒயிட் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி அது ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். எனக்கு
சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா எனக்கு அது எதனாலே சொல்லுங்களேன். ஆமா, ஏன்னா இதுல ஃபுல்லா நான் டைல்ஸ் ஓட்டலான்னு இருக்கேன். இந்த லீக்கேஜ் இருக்கு, வால்ல வந்து சீப்பேஜ் இருக்கு, சீலிங் கொடுக்கலான் இருக்கேன். ரொம்ப அதுவும் இந்த ஒரு ரூம்ல மட்டும்தான், வேற ரூம்ல கிடையாது. ரூம்ல மட்டும் எனக்கு அப்படி இருக்கு. இந்த பாருங்க, தெரியுதா? தெரியல உங்களுக்கு? தெரியுது, தெரியுது. ரொம்ப ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. வாக்குறது மகி, அது என்னது கையில வச்சிருக்க நீ? எங்கம்மா கிளம்புது? நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்ட்டு. ஆ, கொஞ்சம் பத்தி சூடம் அதெல்லாம் இல்லை. ஆ, சரி, அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வரலாம். சரி, அப்படின்ட்டு போகிறேன். ஓகே, உனக்கு எல்லாரும் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆ ஆ ஆ, எங்கே போகிற மகா? மகாவுக்கு இந்த ட்ரெஸ் என்ன லூஸாக இருக்கு. அனுஷா, உண்மையிலே இது ஒன் ட்ரெஸ்ஸா? உனக்கு சேருமா? சின்ன மிந்தி உள்ள ட்ரெஸ்ஸா? இப்போ உள்ளதா? மகான பார், அந்த ஆன்டி கூப்பிடுறாங்க. அண்ணா வர, அம்மா அனுஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அம்மா சாமி சாய்பாபாக்கு இது ஏத்திட்டு இருக்கான். இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? பாய். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், சீக்கிரம் வா. அம்மா வாரா? துணியெல்லாம் எடுத்துட்டு வரல மகா, வாழ்ந்துட்டா அவர். வந்தாச்சு, வந்தாச்சு அம்மா, வந்தாச்சு. பாய் சொல்லாச்சி மகி, பாய் செல். மகிமா ஆச்சிக்கு பாய் செல் எடுத்து. பாய். இங்கே உள்ள வரியம்மா. ஓகே, அம்மா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தா. ஸோ குட்டீஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஏதோ அந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, இது பிஸ்கெட்டு, பிரெட்டு, டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட், அம்மா, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு. ஸோ அம்மா வந்ததுக்கப்புறம் டின்னர் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் வந்து மூடு இல்லை. ஸோ வச்சிருடா. அதில் என்ன சொல்லிட்டு இருந்தேன், டின்னர் பண்ணுறதுக்கு வந்து தோசை மாவு இல்லையா இன்றைக்கி, அதனால் வந்து சரி ஓகே அம்மாவும் வந்து மடிச்சிட்டா, அதனால் என்ன இப்போ ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சரி டாமினோஸில் உள்ள அந்த கார்லிக் சீஸ் ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் உண்டல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருந்துச்சா, சரி அப்போ வந்து பிரெட் ஸ்டிக்ஸ் வந்து என்னம்மா என்ன வர என்ன இருக்குது? என்ன இருக்கும் பாட்டு இந்த
ஸோ இப்போ தான் மகிக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வந்தேன், சாரி இந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, கார்லிக் அந்த பிரெட் ஸ்டிக் வந்து கிரேவிங் இருந்துச்சு, அதனால டின்னர் வந்து மொத்தமாக டாமினோஸ்லேயே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். அதனால தான் நான் வந்து இப்போ மெனு பார்த்துட்டே இருக்கேன். ஸோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு இது ஃபுட்டு வந்தோடனே நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, எங்களோட ஆர்டர் வந்துடுச்சு. ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னா, கார்லிக் பிரெட், இதுக்கு வேண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பன்னீர் டிக்கா பீஸா, இன்றைக்கி வெஜிடேரியன் தான். பன்னீர் பாஸ்தா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் புட்டிங், லாவா புட்டிங். இது ஆக்சுவலி நான் ஆர்டரே பண்ணல, பட் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். ரெண்டு அப்பளம் உண்டு, ரெண்டு அப்பளம் இருக்கா பாரு, எடுக்காது ரெண்டு அப்பளம் இருக்கா பாரு, ரெண்டு அப்பளம், இன்னொரு அப்பளம் என்ன இருக்கு, என்ன இருக்கு பாரு, சரி இன்னைக்கு வந்து இந்த ஷாப்பிங் ஹால் ஓடி உங்களுக்கு நான் வந்து வீடியோ முடிக்கிறேன். டக்குனு வாங்க, ஷாப்பிங் போனோம். சாக்லேட் மகி செல்வா, மகி செல்வா, மகி செல்வா, என்னெல்லாம் வாங்கின? மகா மகா தான் ஷாப்பிங் ஹால் இன்னைக்கு கொடுக்க போறா. சரி ஓகே, ஒன்னொன்னா காணி சாமிக்கு பாக்கும். இந்த சைடு அக்கா கிட்ட வா, உனக்கு என்னது? ஸ்லைம், மூலிகை பத்தி. மகி சொல்லுவா, அதெல்லாம் வேண்டாம்மா, தக்கு சொல்லு, இவ டீப்பா தான் சொல்லுவா. அப்புறம் என்ன பாட்டு, நாலு என்ன பாட்டு, அப்புறம் அதுவும் பத்தி, அப்படி போடக்கூடாது. மஞ்சப்பொடி, ரெண்டு பப்பளம் பாக்கெட், நல்லா இது வந்து அரைச்சிட்டு மாஸ்மலா, மாஸ்மலா மாஸ்மலா இல்ல, இது வந்து கேரட், இது ஸ்கின் இன்ன போட முடியல, நான் ரீட் பண்றேன். காட்டலாம் கேரட், 50 காட்டன்ஸ் பால், மேக்கப் ரிமூவிங், மேக்கப் ரிமூவிங, இது வந்து பன்னி, பன்னி தான, இது பன்னி கூல இருக்கு, இது பொட்டு, இது வந்து பொட்டு, இது வந்து அந்த பிளாக் கலர், இது என்ன தெரியல பிளாக் கலர் தான், இது வந்து ஸ்டிக்கர் பிளாக் பிஸ்கட், இது வந்து கண்ணு வச்ச பிஸ்கட், அம்மா பிடிச்ச பிஸ்கட், கடுகு, இது வந்து கடுகு, நம்ம வந்து எண்ணெயில பிடிக்கும் போது இதை போட்டுக்கோம்ல, அது வெந்தயம், இது வெந்தயம், அது பொட்டிக்காது, இது உளுத்த பருப்பு, இது உளுத்த பருப்பு, இது மஷ்ரூம், ஒயிட் மஷ்ரூம்,
அப்போ இது தான் கலந்து ஓகே சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு முடிச்சிருந்த வீடியோவை ஓகே ஓகே ஸோ பட்டர் மேக்ஸ் எவ்ரி திங் பெட்டர் அண்ட் மோஜு மோஜு அம்மாவோட ஃபேவரட் மஹி பாய் சொல்லி ஓகே வீடியோ முடிச்சிட்டேன்.